ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 2023 மாடல் R15 மார்ச் மந்த் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைனில் வரப்போகுது R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் என்ன, என்ன மாதிரியான வேரியண்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யமஹா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன மாதிரியான ஃபியூச்சரில், என்ன மாதிரியான டிசைன் அண்ட் ப்ரைஸில் R15 வெர்ஷன் 5 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யமஹாவோட R15 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 அப்படிங்கிறது ஒரு லெஜெண்டுங்க. எப்படி RX100 ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிளில் லெஜெண்டாக இருக்கோ, R15 ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளில் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் எந்த பைக்காலும் R15 வந்து அந்த ஒரு கிரேஸ் மக்கள்கிட்ட இருக்கிறத வந்து குறைக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பைக்கும் இந்தியாவிலேருந்து BS6 நாம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல, பட் லோ சேல் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நல்லா டிஸ்கண்டினியூ பண்ணி போனாலும் R15 ரொம்ப வருஷங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாடல் R15 வெர்ஷன் 1லேருந்து இப்போ R15 வெர்ஷன் 4 இப்போது இன்னும் 1 or 2 months வெர்ஷன் 5 வரப்போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் வந்து இந்த வேரியண்ட்டை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க யமஹா. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இதோட டிசைன், இது எல்லாத்தையும் சொன்னாலும் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் யமஹா R15 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால R15 வெர்ஷன் 4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா பக்கம் வந்துருச்சு. இப்போது வெர்ஷன் 5 அப்படிங்கிற நியூ ஜெனரேஷன் R15 மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் மார்ச் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் 5 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஒரு ஃபியூச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TFT கலர்டு டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இதில் நேவிகேஷன் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக. ஸோ நேவிகேஷன் TFT கலர்டு டிஸ்பிளேல அப்படின்னும் போது டெஃபினட்டாக ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் பைக்குக்கு தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு 5 lakhs மேலே இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு தான் TFT கலர்டு டிஸ்பிளே, இந்த மாதிரியான டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம்லாம் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளை யமஹா கொடுப்பாங்க. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 125cc கூட கொடுக்குறாங்க, பட் யமஹா பொறுத்த வரைக்கும் 3.5 lakhs மேலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் இந்த பைக்கில் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT கலர் டிஸ்பிளே அண்ட் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க, பெஸ்ட்டான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான விஷயம், மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், R7 இன்ஸ்பயர்டு R15 தான் இந்தியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் R7 மட்டும்தான் இருக்குது. R6, R3 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டியூல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பைக்ஸ். பட் R7 இன்ஸ்பயர்டு R15 அப்படிங்கிறதுனால இந்த பைக்கோட டிசைன் எலமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு TFT கலர்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டே டைம் அண்ட் நைட் டைமுக்கு தகுந்த மாதிரி அதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக R15 வெர்ஷன் 5 இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஆட்டோ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும், மேனுவலாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சராக இருக்குது. அது கூட உங்களுக்கு டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஏபிஎஸ் R15 வெர்ஷன் 5 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கார்னரிங் ஏபிஎஸ் டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு ரைடரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு விஷயமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸே வந்து NF சூப்பர் தான். பட் இதை தாண்டி நீங்கள் ஒரு கார்னரிங்கில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கார்னரிங் ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய குஷன் மாதிரிங்க நமக்கு, அது வந்து கண்டிப்பாக ரைடரை வந்து காப்பாற்றும், எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் டிசைன் வைஸ் உங்களுக்கு இந்த கவுலிங் வந்து சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. கிராஃபிக்ஸ் R15 வெர்ஷன் 5 வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve SOHC VVA டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இந்த மாதிரியான TFT கலர்டு டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஸ்ட்ரீட் மோட், ட்ராக்,
ரெயின் மோட் இந்த மாதிரி வந்து ரைடிங் மோட்ஸும் கொடுக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் இதை பார்க்கும்போது தெரியும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டோர், அசிஸ்டன்ஸ், ரிப்பர் கட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான மால் ஃபங்க்ஷன்ஸ் R15 நீங்களுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து இந்த TFT கலர்டு டிஸ்பிளேல பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குது அண்ட் ஃபியூலோட அந்த ஒரு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, R15 வெர்ஷன் 5 இந்தியாவில் வரப்போகிற R15 கடைசி வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா R3 அப்படிங்கிற பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் தான் லான்ச் பண்ண போறாங்க. டெஃபினட்டா 3.5 lakh மேல தான் இருக்க போகுது. அண்ட் இந்த R15 பெஸ்டான ஒரு வெர்ஷனா இருக்கும். வெர்ஷன் 4 கூடிய சீக்கிரம் டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க இந்தியால இருந்து. வெர்ஷன் 4 S மாடல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 or 2 months கூட லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ் மாடல் வெர்ஷன் 4 அப்படின்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியும், சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4. டெஃபினட்டாக R15 230,000 ரூபாய்க்கும் மேலே தான் ப்ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த டைம். ஸோ வெர்ஷன் 5 நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அஃபோர்டபுளாக தான் இருக்குது, அஃபோர்டபுள்னா ஓரக்கே ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். R15 பற்றி இல்லாட்டி மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட என்ன கொஷினாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.